ஹாய், வெல்கம் டு தர்ஸ்டே ரீடர்ஸ் பை டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்ம எல்லாராலையுமே ஏன் ஒரு விஷயத்தை ஒழுங்காக செஞ்சு முடிக்க முடியல, ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் அடைய முடியல, நம்ம எப்போவுமே அன்ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லார பற்றியும் நமக்கு தெரியுது, ஆனால் நம்மளோட மெயினான ஒரு விஷயம், அதாவது நம்மளோட பிரெயினை பற்றி நமக்கு சுத்தமாக தெரியறது கிடையாது. ஸ்கூல்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி எல்லாத்த பற்றியும் சொல்லித்தராங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது, எப்படி பூ பூக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லித்தராங்க. ஆனால் நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது கிடையாது. அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் ஸ்கூல்லேயோ காலேஜஸ்லேயோ சொல்லித்தரது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம பார்க்க போகிற புக்கில் இருக்க கான்செப்ட் எல்லாமே மோஸ்ட்டாக நியூராலஜிஸ்ட்டும் சைக்காலஜிஸ்ட்டும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னாலும், இந்த கான்செப்ட் எல்லாமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதால நம்மளுமே இதை படித்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிரெயின் ரூல்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் இருந்து தான் நம்ம ஒரு 12 டேக் அவேஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், எக்ஸசைஸ் பூஸ்ட் பிரெயின் பவர். மனிதர்கள் எப்போவுமே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்களோட பிரெயினுக்கும் அந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது. நம்ம என்னதான் பயங்கரமாக எவால்வ் ஆகி இருந்தாலும் நம்ம பிரெயின் வந்து பழங்காலத்து பிரெயினாக தான் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் நம்ம ஜஸ்ட் அட்லீஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு நம்ம நடந்திருப்போம். நம்ம மூளை அப்படிங்கிறது அந்த காலத்து மூளை அப்படின்றதால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 20 மணி நேரம் நடந்த மூளை. அதனால் நம்ம மூளைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போவுமே சரி நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு ரிசர்ச்சை எடுத்து பார்த்தாலும் வெளியில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கவங்களும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, வெளியில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸை ரொம்ப சீக்கிரமாகவே சால்வ் பண்ண முடியுது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம மூவ் பண்ணுறதால நம்மளோட BDNF, அதாவது பிரெயின் டிரைவ்ட் நியூரான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஹார்மோன் நம்ம பிரெயினில் இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரெயின் அப்படிங்கிறது நியூரான் அப்படிங்கிற ஒரு செல்லால் ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. நியூரான் செல் எப்போவுமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்று கனெக்ட் ஆகும்பொழுது தான் புது தாட்ஸ், புது பிரெயின் உருவாகிட்டுருக்கு. நம்ம நடக்கிறதால BDNF அப்படிங்கிறது நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ப்ரொடியூஸ் ஆகிறதால நம்மளோட திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம லாங் டைம் மெமரி இன்க்ரீஸ் ஆகிறதாகவும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டியை, நம்ம பிரெயினோட பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் டெய்லியும் மூவ் பண்ணுங்கள். அது வாக்கிங் மாதிரி சின்ன ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம். செகண்ட் ரூல்ஸ், த ஹியூமன் பிரெயின் எவால்வ்டு டு. அதாவது நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு பிரெயின் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம பிரெயினை பார்க்கும்பொழுது அது 3 கேட்டகரியாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த புக்கில். ஃபர்ஸ்ட் பிரெயினை வந்து லெசர் பிரெயின் அப்படின்னு ஆர்த்தர் சொல்கிறாரு. ஸோ அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன் தான் அந்த பிரெயினோட ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரீத்திங், ஹார்ட் ரேட், ஸ்லீப்பிங், எழுஞ்சிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட லெசர் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் பிரெயின் வந்து மெமாலியன் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளை சர்வைவல் பண்ண வைக்கிறது. அதாவது இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து சண்டை போடுறது, நம்ம ஃபீட் பண்ணுறது, நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட ரீப்ரொடக்ஷன் பிஹேவியர், இது எல்லாமே இந்த மெமாலியன் பிரெயின்லேருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பிரெயின் அப்படிங்கிறது தான் எவல்யூஷனால் உருவாக்கப்பட்ட பிரெயின், அதுதான் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் பிரெயின் வந்து நம்ம லைஃப்பில் வர காம்ப்ளிகேட்டடான டாஸ்கை முடிச்சு கொடுக்கறது தான் இந்த ஹியூமன் பிரெயினோட வேலை. நம்ம ஒரு ஹியூமனாக இருக்கிறதால நம்மளோட ஹியூமன் பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்த ரெண்டு பிரெயினுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. பின்னாடி இருக்க ரெண்டு பிரெயின் அதிகமாக வேலை செஞ்சதே அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அனிமலாக கன்சிடர் பண்ணுவோம். எப்போ நம்மளோட ஹியூமன் பிரெயின் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம ஒரு ஹியூமனாகவே கன்சிடர் செய்யப்படுவோம். 3வது ரூல், எவ்ரி பிரெயின் இஸ் வயர் டிஃப்ரெண்ட்லி. அதாவது ஹியூமன்ஸ்க்கு பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் அதில் இருக்க வயரிங்ஸ், அதாவது நியூரான்
கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரான் கனெக்ஷன் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நியூரான்ஸ் கனெக்ஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால தான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பார்க்குற விதம் அப்படிங்கிறது எப்போவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அவங்களோட பிரெயினோட கனெக்ஷன்ஸ் தான் காரணம். மோஸ்ட்டாக எப்போவுமே வீட்டில் ஒரே இடத்துல இருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்க திங்க் பண்ணுவாங்க, மக்களை பற்றின அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்தா அவங்க எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மக்களை பற்றின பார்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்களோட வயரிங் தான். இந்த வயரிங் எல்லாமே நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் கிடைக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம புக்கு வாயிலாகவும் ஆடியோ புக்ஸ் வாயிலாகவும் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் நம்மளோட வயரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். நாலாவது ரூல், வி டோன்ட் பே அட்டென்ஷன் டு போரிங் திங்ஸ். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ரெண்டு கையில் கரெக்ஷன் பண்ணுறது, ரெண்டு விஷயத்த ஒரே டைமில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஜீனியஸ் அப்படிங்கிறத காமிக்க. சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஹியூமன் பிரெயினால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் பிரெயின் வந்து ஒரு ஒரு டாஸ்க்குக்குமே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலே அது ஒரு மல்டி டாஸ்கிங் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டேரிங்கையும் பார்த்துக்கிறீங்க, உங்களோட பிரேக் ஆக்சிலேட்டர் கிளச்சையும் பார்த்துக்கிறீங்க, அதே சமயத்தில் உங்களோட கீரியும் பார்த்துக்கிறீங்க. அப்போ இது மல்டி டாஸ்கிங் தானே, நான் மல்டி டாஸ்கிங் தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிரைவிங் ஸ்கூல் போகும்போது எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு லேக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டேரிங் பார்க்கும்போது நீங்கள் கீரை மறந்துடுவீங்க, நீங்கள் கீரை பார்க்கும்போது உங்களோட ஆக்சிலேட்டர் கிளச்சை அதெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஷிஃப்ட்டு ரொம்ப ஈஸியாகவே தெரியும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஷிஃப்ட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு செகண்டில் கம்மியாகிட்டுருக்கு. அதாவது நீங்கள் கீர் பார்க்கும்போது நீங்கள் ஒரு செகண்டு ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கிளச் அமைக்கிறீங்க. அஞ்சாவது ரூல், ரிப்பீட் டு ரிமெம்பர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம லாங் டைம் மெமரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அது நம்ம பிரெயினில் லாங் டைம் மெமரியில் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட டெம்பரவரி பிரெயினில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அது உங்களோட லாங் டைம் மெமரியில் சேவ் ஆகும். ஆறாவது ரூல், ரிமெம்பர் டு ரிப்பீட். முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம மூளை ரெண்டு வகையில் நம்மளோட மெமரியை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் நம்ம கண்ணால் பார்க்கும்பொழுது அந்த விஷயம் வந்து நம்மளோட டெம்பரவரி மெமரியில் தான் இருக்கும். அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அது நம்மளோட லாங் டைம் மெமரியிலேயே சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ ஒரு நோட்ஸ் எழுதியிருப்போம். அந்த நோட்ஸை எழுதி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டில் வச்சுட்டு நம்ம விளையாட போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா மெமரைஸ் ஆகிருக்காது. அடுத்த நாள் ஸ்கூலில் அதை பற்றின கேள்விகள் கேட்டிருந்தாலும் நமக்கு அது மெமரைஸ் ஆகிருக்காது. அதுவே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த நோட்ஸை வீட்டுக்கு வந்தக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளான் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் யாராச்சும் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அதை நீங்கள் ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு வாட்டி பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், அதை நம்ம லாங் டைம் மெமரிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை நம்ம திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒரு வழி. செவன்த் ரூல், ஸ்லீப் வெல் திங்க் வெல். நம்மளை நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனேயோ இல்லை மத்தியான நேரத்துலேயோ தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியான நேரத்திலலாம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணும். ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ நம்ம தூங்கிடணும். ஏன்னா நம்ம பாடி வந்து அந்த தூக்கத்தை அந்த ரெஸ்ட்டை கேட்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாடிக்கு தெரியும் நமக்கு எப்போ தூக்கம் வேணும், நமக்கு எப்போ தூக்கம் வேணாம் அப்படிங்கிறது. நம்ம டெய்லியும் 3 மணிக்கு தூக்குறோம் அப்படிங்கிறதால நம்மளை சுற்றி திடீன்ட்டு ஒரு லயன் கூட்டம் வந்தால் நமக்கு அதே 3 மணிக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம பாடிக்கு தெரியும் எப்போ நமக்கு தூக்கம் வேணும், எப்போ நமக்கு தூக்கம் வேணாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம சாயந்தரம் கொஞ்ச நேரம் தூங்கிறதால நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சாயந்தரம் நைட்டு தூங்கிறது கிடையாது. தூங்கிறது அப்படிங்கிறது வந்து பேசிக்காகவே நம்மளோட பிரெயினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தூக்கம் வருதோ கண்டிப்பாக தூங்குங்க. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது உங்களோட பிரெயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 8th ரூல், ஸ்ட்ரெஸ்டு பிரெயின் டோன்ட் லேர்ன் தி சேம் வே. நம்ம பிரெயின் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நம்மளோட பிரெயினால் எதுவுமே யோசிக்க முடியாது.
நம்ம டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம் ஒரு சிங்கம் வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு தியரிட்டிக்கலா தெரிஞ்சாலும் ஒரு சிங்கம் நமக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த விஷயங்கள்லாம் செய்யாம ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிப்போம் கரெக்டா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்பொழுது நம்ம பிரெயின் எப்பவுமே வேலை செய்யாது. நம்ம பிரெயின் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். 9th ரூல், ஸ்டிமுலேட் மோர் ஆஃப் தி சென்ஸ். அதாவது நம்மளோட மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சென்ஸை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பிரெயினுக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் வந்து நம்மளோட சென்சஸ் தான். அதாவது நம்ம கண்ணு, காது, மூக்கு, டேஸ்ட், இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயினில் வந்து ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ராங்காக கிடைக்கும்பொழுது நம்மளோட பிரெயினில் நிறைய நியூரான்ஸ் கனெக்ஷன் ஏற்படும். நிறைய நியூரான்ஸ் கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாகவே நம்ம பிரெயினால் புரிஞ்சுக்க முடியும், மெமரைஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் உள்ள, நல்ல ஃப்ளேவர் உள்ள ஒரு பபிள் கம்மை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பிரெயினில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரியான ஃப்ளேவர் உள்ள ஒரு பபிள் கம்மை நீங்கள் எக்ஸாம் இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் ஞாபகம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. 10th ரூல், விஷன் ட்ரம்ஸ் ஆல் அதர் சென்சஸ். எல்லா சென்சஸை விடவும் நம்மளோட கண்ணு, அதாவது நம்ம பார்க்கறது தான் ரொம்ப அதிக இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறான விஷயம். ஏன்னா நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக போயிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரிக் சிக்னல் நம்ம பிரெயினில் ரீச் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில பேர் வந்து பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காது. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட பிரெயினில் பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் அவங்க பிரெயின் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷனை காட்டுது. இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு படிக்கவோ இல்லை ஜஸ்ட்டு கேட்கவோ கூடாது. அதை நம்ம படிக்கும்பொழுதோ இல்லை கேட்கும்பொழுதோ அதை நம்ம ஒரு விஷுவல்குள்ளே கொண்டு வரணும். அதுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் கொடுத்து அதை கதை மாதிரி நம்ம பிரெயினில் ஓட விட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியாகவே அதை எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிக்கும். 11th ரூல், மேல் அண்ட் ஃபீமேல் பிரெயின் ஆர் டிஃப்ரெண்ட். ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயா இருக்கட்டும், மோஸ்ட்டாக சண்டை வரத்துக்கான காரணம் இதுதான். ஏன்னா ரெண்டு பேரோட பிரெயினும் ஒரே மாதிரி தான் யோசிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா ரெண்டு பேரோட பிரெயினும் ஃபிசிக்கலாகவும் சரி பயோ கெமிக்கலாகவும் சரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெயின். மென்னும் விமெனும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எமோஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பார்வை அப்படிங்கிறது எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாய்க்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்க தனிமையாக போயிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிச்சா தான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஒரு ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது. அவங்க 10 பேர்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். 12th ரூல், வி ஆர் பவர்ஃபுல் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்ஸ். நம்மளுக்கு நேச்சுரலாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு திறமை இருக்குது. நம்ம சில விஷயங்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தையா இருக்கும்பொழுது எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு பொம்மையை எடுத்து நம்ம விளையாடிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம், வேற விஷயங்களை பண்ண ஆரம்பிப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம கிறுக்கிட்டு இருப்போம். இது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மோஸ்டா நம்மளோட பிரெயின் எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம பார்க்குறோம், அதில் இப்படி தான் நடக்குது அப்படின்னா நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரெயின் வந்து உங்களையே மாற்றும். நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரெயின் எப்போவுமே புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இந்த வயசில் தான் நம்மளால் கற்றுக்க முடியும், இதுக்கப்புறம் நமக்கு வயசாயிடுச்சு நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது அப்படின்றது கிடையாது. நம்ம சாகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வர கான்செப்டை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரெயின் ரூல்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேஷ்மன் மணி. தேங்க்யூ.